வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு வீடியோஸ் அகிலன் இந்த ரிலிக்ஸ் வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. துரோகம் பண்ணு அந்த சாங்ஸ் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ட்ரெண்டிங் நம்பர் 21 நிற்கிது. இப்போ மேபி நம்பர் 1 வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மக்களுக்கு தேவையான கருத்துக்களை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பாட்டில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் தான் இன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறக்கும் போது துரோகம் பண்ணு, இருக்கும் போதும் துரோகம் பண்ணு, இறக்கும் போதும் துரோகம் பண்ணு. இவ்வளவு அற்புதமான கருத்துக்களை மக்களுக்கு யாருமே இவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்ததே இல்லை. அவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க, பிறக்கிறப்ப துரோகம் பண்ணணுமா, இருக்கிறப்ப துரோகம் பண்ணணுமா, இறக்குறப்பையும் துரோகம் பண்ணணுமா. இப்படி ஒரு நல்ல உன்னதமான கருத்துக்களை நாட்டு மக்களுக்கு விதைக்கிறது யாரால முடியும்? சினிமாவை தவிர்த்து சட்டம் போட்டு துரோகம் பண்ணு, திட்டம் போட்டு துரோகம் பண்ணு, பட்டம் கொடுத்து துரோகம் பண்ணு. இந்த ஒரு லைன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சட்டம் போட்டு துரோகம் பண்ணணும், அது ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. சட்டம் போட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திட்டம் போட்டு துரோகம் பண்ணணுமா, இது உங்களுக்கு சொல்லியே தரணும். காலங்காலமா அதானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பட்டம் கொடுத்து துரோகம் பண்ணணும். எப்படின்னா அந்த டாக்டர்ஸ் பட்டம், MBBS படிச்சு இந்த நீட் தேர்வுலாம் எழுதாம டாக்டர் பட்டம்லாம் வாங்குறாங்கல்ல, இந்த மாதிரி பட்டம் கொடுத்து துரோகம் பண்ண வைக்கணும். எப்படின்னா அந்த டாக்டர் பட்டம் கொடுத்து அவரை வந்து கௌரவிச்சு அவர் மூலியமா பல துரோகங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்வாங்க. ஸோ அதை தான் சிம்பாலிக்கா சொல்றாங்க, இல்ல டைரக்டாவே சொல்றாங்க. கத்தி கொடுத்து துரோகம் பண்ணு, கருத்து பேசி துரோகம் பண்ணு, சிரிச்சு பேசி துரோகம் பண்ணு. இந்த லீக்ஸையும் ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு, ஏன்னா இந்த அரசியல் நகர்வுகள் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கத்தி கொடுத்து துரோகம் பண்ணு, கருத்து பேசி துரோகம் பண்ணு, சிரிச்சு பேசி துரோகம் பண்ணு. காட்டி கொடுத்து துரோகம் பண்ணணுமா, கருத்து சொல்லி துரோகம் பண்ணணுமா, சிரிச்சு பேசி துரோகம் பண்ணணுமா? ஒரு அரசியல்வாதிக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அந்த குவாலிஃபிகேஷன் தான் இந்த பாட்டில் ஃபுல்லாக இருக்கு. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். கத்தி கொடுத்து துரோகம் பண்ணு, கருத்து பேசி துரோகம் பண்ணு, சிரிச்சு பேசி துரோகம் பண்ணு. இந்த பாட்டை நான் வந்து டீகோட்லாம் பண்ண தேவையே இல்லை. இந்த பாட்டை நீங்கள் வந்து அப்படியே கேட்டால் கூட உங்களுக்கு புரியும். ஸோ புரியாத ஒரு சிலவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் டீகோட் பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வர லைனு உங்களுக்கு தான். தெளிய விடாத ஜனங்களை தெளிய விடாத. அவனுக்கு ஒரு விஷயத்தை கிளியரா ஒத்துக்கிறானுங்க, அவங்க பண்ற ஃப்ராட் தனத்தை அவங்க ஒத்துக்கிறானுங்க. நானும் இங்கே துரோகிதா, நீயும் இங்கே துரோகிதா, அறியாமையில் இருப்பதே துரோகம்தான். நானும் இங்கே துரோகிதான், நீயும் இங்கே துரோகிதான், அறியாம இருப்பதுமே துரோகம்தான். இது வந்து உங்களுக்காக, இந்த அறியாம இருப்பதுமே துரோகம்தான். உங்களை சுத்தி நடக்கிற அரசியலும் உங்க மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை தெரிஞ்சும் தெரியாம இருக்கீங்க பாத்தீங்களா, அதுவும் துரோகம்தான். அதை அவனுங்களும் சொல்றானுங்க, ரொம்ப நல்லவனுங்க இல்ல. சோ அதனால அதையும் நம்மளுக்கு எடுத்து சொல்றாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நம்ம மேல ஒரு அக்கறைனால இவ்வளவு விஷயத்த ஓப்பனா சொல்றாங்க. இப்போ வரக்கூடிய வரிகள் வந்து ரொம்ப பொருத்தமான வரிகள் தான். கருங்காலம் துரோகந்தா, வரலாறும் துரோகந்தா, படிக உள்ள வந்ததே துரோகம்தான். வருங்காலம் துரோகம்தான், மீன் வருங்காலத்திலேயே இவங்க துரோகம் பண்ணி தான் இந்த வேலை பார்க்க போறாங்க. அப்புறம் வரலாறும் துரோகம்தான். இதனால வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க பாருங்கள் வரலாறு. நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யூதர்கள் அப்புறம் பிராமின்ஸ் ரெண்டு பேரும் யார், ரெண்டு பேரும் பங்காளிய அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும், வரலாறும் துரோகம் தான். அவனுங்க வரலாறு மூலியமாகவும் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கானுங்க, அதுதான் டைரக்டா சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் வணிகம் உள்ள வந்ததே துரோகம் தான், வணிகம் உள்ள வந்ததும் துரோகம் தான் சொல்றானுங்க. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, அதுக்கப்புறம் இப்போ கார்பரேட் உள்ள வந்துட்டு இருக்குல்ல, எல்லாமே துரோகம் தானே. ஏன்னா முக்கியமான அரசியல் புள்ளிகள் வந்து கையெழுத்து போட்டு துரோகம் பண்ணி தானே இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம் மக்களுக்கு துரோகம் பண்றது தானே, எட்டு வழிச்சாலை மக்களுக்கு துரோகம் பண்றது தானே. ஸோ இதுக்கு மேல டீட்டெயிலா சொன்னோம்னா நம்ம லாக் பண்ணிடுவானுங்க. ஸோ அடுத்த லைன் போயிடலாம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த ரிலீக்ஸ்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன தெரியுமா? இந்த ரிலீக்ஸ் என்ன வந்து பர்சனலா ரொம்ப பாதிச்சிருக்கு. யாருக்கிட்ட போனா உனக்கு என்ன, நீ வாடுக்கு நல்லா வாழ வேண்டியதானு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா என் ட்ரோல் வீடியோஸ், டபுள் மினி வீடியோஸ், தேவையற்ற கருத்துக்கள் எல்லாம் நல்லா வியூஸ் போகுது. இந்த மாதிரி மக்களுக்கு பிரச்சனையான ஒரு விஷயங்களை சொல்ல வந்தா வியூஸ் போக மாட்டுது. இது எனக்கே எழுதப்பட்ட வரி மாதிரி எனக்கு தெரியுது. இந்த லைனை நான் எனக்கு செல்ஃப் டாக் பண்ணிக்கிறேன். பேர் வந்தா போதும் தம்பி, போகட்டு நாடு. என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் பசங்களுக்கு நல்லது சொல்ல தான் வரானுங்க, ஆனால் இப்போ அவனை மக்கள் இருக்க மென்டாலிட்டியை பார்த்துட்டு கடுப்பாகி வெறுத்து போயிடறானுங்கல்ல, அதுக்கு தான் இந்த ரிலீஸ் கரெக்டாக அடாப்ட் ஆகுது. பேர் வந்தா போதும் தம்பி, போகட்டு நாடு. அடுத்த வர ரிலீக்ஸ் அவங்க கூட டைரக்டா கனெக்ட் பண்ற ஒரு வரிகள். ஒரு போர்க்கல்ல பருந்துக்கு தான் பத்தாது சாவு. அந்த பருந்துன்ற வார்த்தையை நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு போர்க்கல்ல பருந்துக்கு தான் பத்தாது சாவு. இந்த பருந்துன்ற வார்த்தையை நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த அவங்களோட ஈகிள் சிம்பிள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலாம், அவங்களுடைய சிம்பிள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இந்த லைனையும் அதோட கோர்த்துக்கோங்க. ஒரு போர்க்கல்ல பருந்துக்கு தான் பத்தாது சாவு. அடுத்த வர ரிலீக்ஸ் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த ரிலீக்ஸ், ஹனி ட்ராப். காதல்லது துரோகம்தான்,
ஹனி ட்ராப்னா என்னன்னு கேக்குறீங்கல்ல, பெண்கள் வந்து இந்த காதல் வலையில சிக்க வச்சு தூக்குறது தான் ஹனி ட்ராப். சோ அதையும் இங்க வச்சிருக்காங்க, ஏன்னா காலங்காலமா அவங்க இந்த வழியை தானே பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ அப்ப சொல்லிதான் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ரீசெண்டா திடீர்னு பை பாய் இந்த ஜிபி முத்து, இந்த காத்துக்கருப்பு கலை, அப்புறம் என்ன சொல்றது இந்த டோரா பிஜி, இவங்கலாம் புகழ் உச்சிக்கு போயிட்டு இருக்கீங்கல்ல. இது வந்து அமலா சாஜி இவங்கலாம் புகழ் உச்சிக்கு போறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இது உங்க திறமைனால உங்க டேலண்ட்னால நீங்க போறீங்கன்னு நினைக்காதீங்க. அவனுங்க வளர்த்து விடுறானுங்க. ஆடு வளர்க்கறது வெட்டுறதுக்கு, சமயம் பார்த்து உங்களே வெட்டுவானுங்க, பாத்துருந்துக்கங்க. இப்ப இந்த லைன் கண்டிப்பா தேவையான லைன் தான், ஏன்னா ஈரோடு இலைத்தேர்தல் வந்து நடந்துச்சு இல்ல. தேர்வு ஒரு துரோகம் தான். ஆமா, அங்க மக்கள்கிட்ட வந்து நியாயமா ஓட்டு கேட்காம, நியாயமா நல்லது செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேட்காம கொலுசு, அப்புறம் என்ன நிறைய கொடுத்தாங்களே குக்கரு, அப்புறம் என்ன ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் கொடுத்தாங்க. நானா ஈரோடுல இல்லாம போயிட்டேன்னு சொல்லி வருத்தம் எல்லாம் பட்டிருக்கேன். ஏன்னா ஸ்மார்ட் வாட்ச்னா எல்லாரும் டயர் வரும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நமக்குதான் அது கொடுத்து வைக்கலங்க. இந்த லைனை நல்லா கேளுங்க, ரிப்பீட்டா திருப்பி கூட கேளுங்க. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன், இதை திருப்பி திருப்பி கேட்டுக்கோங்க. ஏன்னா கொள்கை ஒரு துரோகம் தான். யோசிச்சுக்கோங்க, ஒவ்வொரு கொள்கையை பிடிச்சி போயிட்டு இருக்கீங்க, இல்ல தமிழ் தேசியம் சொல்லி போயிட்டு இருக்கீங்க, திராவிட தேசியம் சொல்லி போயிட்டு இருக்கீங்க, அந்த கொள்கைக்கு பின்னாடி இவனுங்க தான் இருப்பானுங்க. அதுவும் ஒரு துரோகம் தான், என்னைக்குனாலும் உங்களை முதல குத்துவானுங்க. கத்தி கொடுத்து அடிமையாக்கு, ஐ மீன் இலங்கையில் ஆயுதம் கொடுத்து அவங்க வந்து அவங்களை ஒடுக்கி இப்ப அடிமையாக தான் வச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டிலயும் சீக்கிரம் நடக்கும், பார்த்துருந்துங்க. ஓ, நீ அப்படி வரியா? ஒழுக்கத்தையும் பாடமாக்கி அதுல பாதி சங்கத்தை சரிங்கடாம். ஐ மீன் ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவானுங்க. இப்ப நீங்க கூட சொல்லுவீங்கல்ல நல்லா இருங்கன்னு சொன்னா பூமார்னு சொல்லுவீங்கல்ல. சோ இந்த பூமார்கள் மூலியமாவும் மக்களை சரிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்த லைன் தான் முக்கியமான லைன். அதுலயுமே சிக்காதவனுங்க தத்துவத்துல முடிங்கடாம். தத்துவம் கம்யூனிஸ்ட் தத்துவம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி தத்துவங்களை வச்சு உங்களை முடிக்க போறானுங்க. நம்மளுடைய யூதர்கள் வந்து தன்னை தவிர்த்து எல்லா மக்களுமே கோயம் தான் சொல்லுவாங்க, ஆட்டு மந்தை தான் யூதர்கள் சொல்லுவாங்க. இங்க இருக்க அந்த கிராஸ் போஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பிராமின் அவங்க தவிர்த்து மத்த எல்லாருமே கீழே இருக்கவங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லுவாங்க. ஸோ பங்காளிஸ் தானே ரெண்டு பேரும், அவங்க வந்து கோயம்னுவாங்க, இவங்க வந்து சூத்திரன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் வேற ரொம்பலாம் இல்லை. ஆடுன்னுவாங்க இவங்க, இலிப்பிரவின்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. யோசிச்சுக்கோங்க, அவனுங்க டைரக்டா சொல்றானுங்க. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கல, கூட்டத்துக்குள்ள ஒரு மந்தையா இருந்தீங்கன்னா அவங்கள ஆடாதான் பாப்பானுங்க, என்னைக்குனாலும் பலி கொடுப்பானுங்க. இந்த லைன் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன் இந்த பாட்டுலயே. ஏன் தெரியுமா இந்த லைன் எங்களுக்காக? நாங்க எப்படி இப்ப எதுலயுமே சிக்காம வந்து வெளியே வந்து சொல்லிட்டு இருக்கோம்ல, இவங்களோட ஃப்ராடு தனத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து ஆட பாவீங்களா இவ்வளவு பெரிய ஃப்ராடுக்காரங்களாடா நீங்க அப்படின்னு சொல்றோம்ல, இதுல நாங்க எதுலயுமே சிக்க மாட்டோம்ல. நமக்குதான் இந்த வலை, நம்ம எல்லாரும் டீமா சேர்ந்துடக்கூடாது. எப்படின்னா இப்ப என்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, நாங்க எல்லாம் டீமா சேர்ந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பானுங்க. நாங்க ஒண்ணு சேர்ந்தோம்னா அவனுங்களை நோண்டிடுவோம்ல. சோ பயம் இருக்குல்ல, அதனால இது எங்களுக்காக. தேங்க்ஸ் ப்ரோ. இந்த பாட்டை ஃபுல்லா கேட்டுட்டு சும்மா ஒரு பாட்டை வச்சுட்டு நீங்க இவ்வளவு பேசுறீங்கன்னு சொல்லாதீங்க. இது நாள் வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்க்கும் இந்த பாட்டில் இருக்க லைன்ஸையும் கனெக்ட் பண்ண தெரிஞ்சவனுக்கு புரியும் நாங்க சொல்றது கரெக்டான உண்மை. இவனுங்க டைரக்டா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம்லாம் அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா உள்ள வரப்போறாங்க போல. பரவாயில்ல, இப்பனாச்சும் உங்களுக்கு தைரியம் வந்திருக்கேன், வாங்க ஸ்ட்ரைட்டா சண்டை போடுவோம். அஜிகாந்த் சொன்ன மாதிரி தான், சண்டை செய்வோம், அந்த மாதிரி சண்டை செய்வோம், டேரக்டா சண்டை செய்வோம். ஏன்னா இதனால வரைக்கும் ஒளிஞ்சுட்டு வேலை பார்த்தானுங்க, பப்பர்ஸ் சத்து வேலை பார்த்தானுங்க. அந்த பப்பர்ஸ்க்கெல்லாம் பின்னாடி நாங்க தான்டா இருக்கோம், என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு டேரக்டா வந்துட்டானுங்க. பரவாயில்ல, ஆண்மை தன்மை கொஞ்சம் நாச்சு இருக்குல்ல அவங்களுக்கு, வெளியே வந்துட்டானுங்க. ஓகே மக்களே, இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்ல கனெக்ட் பண்ணி ஆல் கொடுங்க. என்ன சொன்னாலும் நீங்க இதுக்கு வியூ கொடுக்குற வியூ தான் கொடுக்க போறீங்க. இருந்தாலும் நமக்கு கடமை, கத்த வேண்டியது கத்திட்டு இருக்கணும். காலம் மறிந்து கூவும் சேவைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம காலம் மறைஞ்சு கத்திட்டு இருக்கோம். எந்திரிக்கிறேன்னு எந்திரிச்சுக்கோங்க, எந்திரிக்காதவங்க அப்படியே நிரந்தரமா தூங்கிருங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அட்டா, Who is this guy? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.